அம்மா, நான் சொன்னேன்ல ஆஃபீஸில், இவர் தான். நீ அவருக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. ம், நீங்கள் உட்காருங்க தம்பி. இங்கே இல்லை, அங்கே. ஆ மீனா, ஒரு நிமிஷம் இரு. நீங்கள் என்ன ஆளுங்க? என்ன மீனா இது? உங்கள் அம்மா இவ்வளோ ஜாதி வெறியோடு இருக்காங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன வேலை பார்க்குறேன், நான் நல்லவனா கெட்டவனா, இப்படி எதுவுமே என்கிட்ட கேட்கணும்னு தோணலையா? நான் என்ன ஆளுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சுல? சீ, இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாமா இப்படி பேசுறதுக்கு? ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா? உங்களை மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டோமேன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா? இன்னைக்கு நான் பண்ணது ஜாதி வெறினா, அப்ப நேத்துக்கு நீ பண்ணது என்ன? எங்கம்மா போன வீட்டை திறந்து போட்டு தெருப்பு இருக்கிற நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நிக்குது. வீட்டுல எல்லா பொருளும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஒருத்தர் செய்கிற வேலையை வச்சு தான் இவங்க மேலே இவங்க கீழேன்ற சாதிய எண்ணமே உருவாச்சு. உன்ன மாதிரி ஜாதியே இல்லைன்னு சொல்கிற யங்ஸ்டர்ஸும் ஒருத்தர் செய்கிற வேலையை வச்சு தான் அவங்கள மதிக்கிறீங்க. இப்போ நான் பண்ணதுக்கும் நேற்று நீ பண்ணதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ நான் பண்ணது தப்புனா நேற்று நீ பண்ணதும் தப்பு தான். சாரிம்மா, எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே இவ்வளோ அழுக்கு இருந்திருக்குன்னு இப்போதாம்மா புரியுது. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நான் பண்ணேன். நான் அந்த பையன்கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லு. நாளைக்கு நீ அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, பேசலாம்.